அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திங்கக்கிழமை காலையிலங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த விலாக்குள்ளே போவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். குலதெய்வ கோயிலுக்கு ஏன் போகணும், குலதெய்வம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். எப்பவும் போல் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 5:30 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து முடிச்சுட்டுங்க. ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது. எனக்கு டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்குள்ளே விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி டே கண்டிப்பாக ரொம்ப ரொம்பவே நான் சந்தோஷத்தோடு தான் இருப்பேனேன். அன்றைக்கி நாளும் ரொம்ப பாசிட்டிவாக நல்லாவே போகும்னு நான் நம்புகிறேன் 100%. ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கும் நான் இந்த பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் நிறையவே மாற்றங்கள் இருக்குது. குலதெய்வத்தை ஏன் வணங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே கண்டிப்பாக குலதெய்வத்தை வணங்கிட்டு தாங்க வரோம். தினமுமே குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நம்ம பொங்கல் வச்சுட்டு மாவிளக்கு போட்டுட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. அந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் போகாத விட்டுட்டோம், அந்த கடவுளை ஒரு நாளாச்சும் நினைக்காமல் விட்டுட்டோம், நம்ம அதை மறந்தே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை பெரும்பாலும் எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு குலதெய்வம் இருக்கதாங்க செய்யும். எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முதல்ல கும்பிட வேண்டிய தெய்வமே நம்மளோட குலதெய்வம் தான். பிள்ளையாருக்கு முன்னாடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதற்கடவுளே பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் தான் முதற்கடவுள். அதுக்கப்புறம் தான் நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே நம்ம வணங்கணும். இந்த மாதிரி எப்போவுமே கோயிலுக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒத்தையாக எடுத்துகிட்டு போகாமல் 2 சின்ன சின்ன குண்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சாதம் வச்சுருக்கேன். 2 கிண்ணத்தில் மாவிளக்கு போட்டிருக்கேங்க. மாவிளக்கில் நானே வந்து வீட்டில் செஞ்ச நெய்யை ஊற்றி திரி போட்டிருக்கேன், பஞ்சு திரி போட்டிருக்கேன். இது இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து தாமரை இலை திரி போட்டனாலும் ரொம்பவே சிறப்பு. இதெல்லாம் போட்டு மாலெல்லாம் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியெல்லாம் படைச்சிட்டு நாங்கள் வந்து சூப்பராக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோங்க. எங்களுக்கு குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வாழைப்பந்தல் தாங்க எங்களோட குலதெய்வம். வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற இந்த வாமுனி வாழ்முனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அங்கேயும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா வந்து மந்திரம்லாம் போடுவாங்க. அதாவது வேப்பிலை அடிக்கிறது, அதுக்கப்புறம் திருஷ்டி கழிக்கிறது, இதெல்லாம் செய்வாங்க. அது எல்லாமே வந்து பண்ணிட்டு தாங்க வந்தோமே. நம்ம வீட்டில் குலதெய்வத்தை வணங்கிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட அனுகிரகம் நம்மக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் முதல்ல வணங்குறது நம்ம குலதெய்வமாக தாங்க இருக்கும். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து, ஒரு கல்யாணம் வைக்கிறோம் அப்படின்னா கூட முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவங்களுக்கு தான் படைச்சிட்டு வருவோமே. எங்களோட மாமியாரையும் கூப்பிட்டு போயிருந்தோங்க. எப்போவுமே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மாமனார் மாமியார் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போகிறது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களை தான் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம குலதெய்வமே நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வயசானவங்களோட, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக வயசாகதாங்க செய்யும். இந்த மாதிரி முதியவர்கள்லாம் இருக்காங்க, வயசானவங்க நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த பெரியவங்களை மன கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட குடும்பத்துக்கு அந்த குலதெய்வத்தோட அந்த சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சேரும். அதனால் கூடுமான அளவுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவங்கள எங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், எந்த ஒரு நல்ல விசேஷம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்கள முதல்ல வச்சு செய்கிறதே ரொம்ப சிறப்பு. நாம் தினமுமே பூஜை அறையில் கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா ஒரு விளக்காச்சும் ஏற்றிட்டு அம்மா குலதெய்வ நம்மளோட அந்த குலதெய்வத்தை வேண்டி நம்ம வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்படி இல்லை எனக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் தெய்வமாக இருந்தால் முருகப்பெருமானையும், பெண் தெய்வமாக இருந்தால் காமாட்சியும் வணங்கிறது சால சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே குலதெய்வம் தெரியல அப்படின்னா கூட ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு என்னோடய குலம் தெய்வமே நீங்கள் தான் எங்களை வந்து காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டணும்னாவே அவங்களோட அந்த அனுகிரகம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும்.
நாம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி பூராமே வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லது. காலையில் 5:30 ஏற்றின விளக்கு இன்றைக்கி ஈவினிங் நைட்டு 8 வரைக்குமே வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தாங்க இருந்தது. எப்போவுமே ஈவினிங் 5 ஏற்றினாலும் நைட்டு 9:30 வரைக்கும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுற வீடு வந்து பாழாகாது அப்படின்வாங்க. எந்த அளவுக்கு தீப ஒளியை நம்ம ஏற்றி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் வந்து லக்ஷ்மி கலாட்சகமும் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்காது, நேர்மறை ஆற்றல் அதிகமாக கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. ஈவினிங் 6 ஆயிடுச்சு. சரி ஓகே, ஊதுவத்தி ஏற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வெளியே போட்டிகளை கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். என்னோடய நாத்தனார் அம்மா அப்பாலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு வேலை இருந்தனால அவங்களால வர முடியல. அதனால் நாத்தனாருக்காக இந்த படம் வளையல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கயிறெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து ஊருக்கு போனால் கொடுத்து விட்டுருந்தோம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அடுத்து ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.